நம்ம வேணாம்னு சொல்லி ரிட்டர்ன் போட்ட பொருளை தான் திரும்ப அனுப்பிச்சிருக்காங்க நம்ம ஃப்ளிப்கார்ட்டு. இது என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, GoPro ஆக்ஷன் கேமரா ஒய்ஃபை அப்படின்ற பொருளை வந்து நம்ம ஆர்டர் பண்ணோம். அதோடய ப்ரைஸ் வந்து 2130 ரூபா சம்திங் வரும். சரி, நம்ம யூடியூப்பில் பார்த்தோம், நிறைய ரிவ்யூஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி, நம்மளும் ஒன்று வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். பட் ஆனால் நாங்கள் நினச்சது ரொம்ப மோசமாக இருந்தது குவாலிட்டி. என்ன சொல்கிறதுனா, முதல் நாள் கொஞ்சம் நல்லா கிளியராக இருந்த வீடியோஸும் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணும்போது வந்து ரொம்பவே லோ ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி, இதனால் நம்ம இதுக்கு செட் ஆகாதரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிட்டனும் போட்டாச்சு. பட் ஆனால் திரும்பவும் 10 நாள் கழித்து அதே ப்ராடக்ட்டை வந்து திரும்ப கொடுத்துருக்காங்க. இந்த கவரை பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்குன்னு. நல்லா உங்கள் கேமராவில் காட்டுறேன் இந்த கவர்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு டேமேஜாக இருக்குன்னு. இந்த மாதிரி ப்ராடக்டை போடுறானுங்க, நம்ம தலையிலே திரும்ப திரும்ப முகம் அரைக்கிறேன்னு நினைக்கிறானுங்க. இதுக்கு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடங்கு குடிக்க வேண்டியதானே, ஏன் இந்த வேலை பார்க்குறீங்க? ரொம்பவே கடுப்பாக இருக்குது. இதை வேறு திரும்பவும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவான். ரீப்ளேஸ்மெண்ட் போடலாம், கால் சென்டருக்கு கால் பண்ணால் அவன் ஹிந்தியில் தான் பேசுவேன், உனக்கு ஹிந்தி தெரிஞ்சால் ஹிந்தி பேசு, இல்லைனா ஃபோன் வைங்கிறான், ஹிந்திலேயே பேசுகிறான். நமக்கு கடுப்பாகுது ஹிந்தியில் பேச தெரியாமல். சரி, முதல்ல இதை அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம், இது என்ன திரும்ப நிலைமையில இருக்குன்னு. ஆல்ரெடி எடுத்த வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் இதேமாரி அன்பாக்சிங் பண்ணது. நான் அதை போடலாம்னு நினச்சேன் பட் போட டைம் இல்லை. சரி, இந்த வீடியோ எடுத்து சேர்த்து ரெண்டுச்சு ஒன்றாவே நான் உங்களுக்கு போட்டுறேன். இந்த ப்ராடக்டாவது ஊருபடியாக இருக்கா, இல்லை இது எத்தனை நாளைக்கு ஊருக்கு கைக்கு போட முடியும்னு பார்க்கலாம். அதேமாரி பேக்கிங் தான், நம்பி ஏமாத்துறாதீங்க, நான் அப்படி நம்பி ஏமாந்தேன். நாலு பத்து ஓரம் போட்டுரும் ரிட்டர்ன் போகிறதுக்கு. ஆல்ரெடி இது நல்லா பாருங்கள், ஆல்ரெடி யாரும் ஓப்பன்லாம் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அவனை ரிட்டர்ன் போட்டிருக்காங்க, நம்ம மாதிரி வாங்கி திரும்ப அதையும் நமக்கு பேக் பண்ணி தந்தனால, இல்லை நம்ம கொடுத்த பொருளே திரும்ப நமக்கு ரிட்டர்ன் அனுப்பிச்சிருக்காங்க எனக்கு தெரியல. பார்ப்போம், ரொம்ப டேமேஜாக இருக்கு. இல்லை இது அவன் ஆல்ரெடி ரிட்டர்ன் தான் போட்டிருக்கான். இந்த கவரை பாருங்கள், இந்த அளவுக்கு டேமேஜாக இருக்குங்களே பாருங்கள். ஒரு ப்ராடக்ட்டு இந்த அளவுக்கு டேமேஜ், ஆல்ரெடி அவனுக்கு யூஸ் பண்ணியிருக்கான் சரிங்களா. இந்த யூஸ் பண்ணதெல்லாம் இல்லை, யூஸ் பண்ணி தான் இருக்கு, யூஸ் யூஸ்லாம் போயிடுறாங்க. இல்லை இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள், கதறி வச்சுக்கிறாங்க, நாய் கோத்தர்ன மாரி இருக்குது பார்க்க. போற வர 4 பேர் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது, ஒரு பேக்கிங்கு எந்த அளவுக்கு, ஒரு என்ன சொல்கிறேன், ஆனே ஆகலை. அது கொடுங்க முதல்ல அதை பார்ப்போம். குப்பையெல்லாம் போட்டு விற்கிறானுங்க அவங்க, கொடுப்பீங்க சுத்தமாக பாருங்கள் இது எந்த அளவுக்கு டேமேஜாக இருக்குன்னு பாருங்கள். ஆல்ரெடி யாரையும் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு இது நல்லா அளவு திருப்பி ரிட்டர்ன் போட்டுருக்கோம், அதே திரும்ப எங்களுக்கு ரிட்டர்ன் போட்டுருக்கான். நாங்கள் நல்லா ரிட்டர்ன் போட்டு அதேமாரி எங்களுக்கு வேறு ஒரு ப்ராடக்ட் திரும்ப ரிட்டர்ன் போட்டிருக்கான். அப்போ நமக்கு நம்மள மாரி வாங்கினவனுக்கும் அதேமாரி தான் மாற்றி ரிட்டர்ன் போடுவோம் போல். ரொம்ப மட்டமான வேலை செய்யறாங்க, ரொம்ப மட்டமான வேலை. இது வேற இந்த காடு வேற கேடு ஒண்ணுமே இல்லை, இதுல இருந்த எக்ஸஸ் ஆன எதுவுமே கிடையாது, எல்லாமே முன்னே நாங்கள் ஓப்பன் பண்ண அந்த வீடியோ போடுறோம் அதில் எவ்வளோ ப்ராடக்ட் இருந்தது பாருங்கள், ஒரிஜினலாக இருந்தது. இது வந்து ஆல்ரெடி ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, இதில் ஒன்றுமே இல்லை.
மேலே எடுத்து பார்த்தா எங்கள் வைத்தியஸ்லாம் இருக்குது. அவங்க எடுத்து வச்சேன் சுத்தமாக பாருங்கள் எந்த அளவுக்கு பேக்கிங் ஒட்டி வச்சுக்கிறானுங்க. இவ்வளோ டேமேஜ் தானே ப்ராடக்ட்னு நான் பார்த்ததே கிடையாது. ப்ராடக்ட் வேறு எங்கிட்ட கொடுத்துட்டு இப்போ நான் டேமேஜ் பண்ணுறது கணக்கு காட்டணும். ப்ராடக்ட் நீங்களே வச்சுக்கிறேன் சார், காசு கூட வேணாம் அப்படின்னு தான் கொடுத்தணும்னு தோணுது. வேறு எத்தனை பேர் அதுமாரி உங்கள் ப்ராடக்ட் வச்சு ஏமாத்தணும் சார். ஆன்லைனில் இதுக்கப்புறம் அதுமாரிலாம் நம்பி வாங்காதீங்க, இதான் நான் சொல்லுவேன். சிக்கரை பிரிக்காத, சிக்கரை தனியாக பிரி. சிக்கரை தனியாக பிரி. ரிட்டர்ன் போடணும். திரும்ப பேசலாமா? ஒரே சரி ஏய் பிரிடா போட்டு. மாயகன் மீண்டும் வர இருக்கடா, எட்டு திக்கும் பயந்தானே. ஐயோ ஐயோ தெரியுமா? சரி சார், நீ வாங்கலாமே. ஸ்ரீலங்காவில் இருக்குது. ஒரு சைடு பிஸ்டல் இதை பிரியன் மீண்டும் வர ஃபுல்லாக காட்டு. வெல்கம். நல்ல பேக்கிங் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க ரிவ்யூ பண்றியா? காடு ஊத்துக்கிறான். ஒரு வாரம் செட் பண்றதுக்கு டிஷ்யூ பேப்பர் தொடங்கிட்டு ஒரு இது கொடுத்து ஹெல்மெட்டில் மாட்டுறது, ஹெல்மெட் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிட்டு இதுவும் அதே தான். காடு எதுவும் தரல, காடு இல்லை இல்லை. ஏன் காடு இருக்குது அதில் போட்டுது ஃபைனலாக. அது பேக்கிங்கோடு வந்துருக்கு. பேட்ரி பேட்ரி உள்ளது இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி கேபிள் சி டைப் மேலே மேலே இது படுற இரு வரேன் தெரியும். ஐயோ அது அதான்டா அதா பேட்டரி போடணும் நினைக்கிறேன் செஞ்சு. சரி ஒரே நிமிஷம் நான் கட்டி
எப்படி ஓகே விடு.